ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆயில், கடுகு, கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, புளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய், முருங்கைக்கீரை, உப்பு. எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கிராம்பு, மிளகு, பட்டை, வரமிளகாய், இது எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாமே பச்சையாக அரைச்சதும் எப்படி அரைக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் விட்டு சூடானதும் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை வதக்கிறதுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க, ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை அப்படியே இலை இலையாக பொறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது கூட நல்லா வேக விடுங்க. 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து கப்பில் மாற்றிக்கலாம். பாருங்கள் நேரங்களே, நமக்கு நல்ல சூடான சுவையான முருங்கைக்கீரை சூப் தயார். குழந்தைங்களுக்கு சளி இருந்ததுன்னா இதை கொடுத்தீங்கன்னா உடனே சரியாயிடும். எல்லாத்துக்கும் மிகவும் நல்லது, நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.